நீங்க வந்து இல்ல வடக்கு கிழக்கு இது ஒரு மேட்ச், அதாவது வடக்காகட்டும் கிழக்காகட்டும் காலி இடம் இருக்கணும், மற்ற திசைகளை விட கொஞ்சம் பள்ளமா இருக்கணும், இந்த பகுதிகள் வழியாக தண்ணீர் ஓடலாம். அதே போல இந்த மேற்கு தெற்கு இது ஒரு மேட்ச், இந்த திசைகள் வந்து மேடா இருக்கணும், கட்டடம் இருக்கலாம், நீங்க வந்து இந்த பேசிக்கே வச்சுக்கலாம். அதே போல இந்த மூலைகள், இந்த மூலைகளை வந்து எப்படி கணக்கு போடணும், இது மெயின். அதாவது இது வந்து முக்கிய திசை, இந்த முக்கிய திசையின் நீளம் எவ்வளவு, அதை வந்து 9 பாகம் ஆக்கிடுங்க. ஆக்கிட்டு மத்தியில் வரக்கூடிய 5 பாகம் அதுதான் வந்து முக்கிய திசை, இந்த 2 பாகம் அந்த மூலைக்கு போயிடும் வடகிழக்கு. அதே போல இந்த 2 பாகம் இந்த மூலைக்கு வந்துடும். அதே போல 4 திசையும் கணக்கு போட்டு இந்த உப திசைகள் அதாவது பக்காவா டிட்டர்மைன் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல கண்டினியூ பண்றேன்.